ஹாய் சூர்யா, உனக்கு தான் இந்த வீடியோ. நான் பெங்களூர்லேருந்து உனக்கு வீடியோ போட்டுருக்கேன். ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கேன். அப்புறமா இன்னாடி நீ கூட மாஸ்க் போட்டுனு பேசுகிறியா, வரவங்களெல்லாம் மாஸ்க் போட்டு தான் பேசுகிறாளுங்கன்னு நீ சொல்வேன். நான் இன்றைக்கி வெளியே இருக்கேன், எங்கள் கடையில் இருக்கேன், அதனால நான் மாஸ்க் போட்டு பேசுகிறேன். உனக்கு ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன், மாஸ்க் இல்லாமல் தான் பேசியிருக்கேன், சரியா? அப்புறமா நீ யாரையும் கேட்குறதுன்னு சொல்லாதே. நான் வந்து மகளிர் சங்கம் நாலு சங்கம் நடத்துகிறேன், சரியா? மகளிர் சங்கம் நாலு சங்கம் நடத்துகிறேன். அப்புறம் ஒரு இதில் வந்து மெம்பராக இருக்கிறேன். ஏன்னா அது எந்த அரசியல் இதில் கட்சியில் இருக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? நான் வந்து அதில் மெம்பராக இருக்கேன், சரியா? அதே மாரி நான் மகளிர் சங்கம் நடத்துகிறேன், மகளிர் சங்கத்தில் இருக்கிறேன்றதுக்கோசரம் பேசுகிறேன். ஒன்று பப்ளிக், அதெல்லாம் விட்டு நான் ஒரு பப்ளிக்காக பேசின்னு இருக்கேன், ஓகேவா? பப்ளிக்கில் ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக நான் உன்கிட்ட பேசுகிறேன். நீ வந்து அடிக்கடிக்கு ஒரு விஷயம் சொல்கிற, என்னை சும்மா நோண்டுறாங்கன்னு நான் பேசுகிறேன், என்னை பேசுகிறவங்கள தான் நான் பேசுகிறேன், என்னை பேசுகிறவங்கள தான் நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன், சரியா? இன்றைக்கு வரைக்கும் நீயாக தான் எல்லோரையும் சண்டைக்கு இருக்கிற தவிர யாரும் உன்கிட்ட வரல. நீ பப்ளிக் மீடியாவில் வந்து நீ நிறையா விஷயம் பண்ணால் இப்போ நல்ல விஷயத்த பாராட்டுக்குள்ள சந்தோஷமாக எடுத்துக்கிற இல்லை, அதேமாரி நீ பண்ணுற தப்பு சொல்லக்குள்ளே நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேருக்க, அதை படிச்சுட்டு அவங்களுக்கு கெட்டதாக பேசுகிறேன், ஓகேவா? உனக்கு அட்வைஸ் பண்ண வந்தால் அவங்கள நீ கெட்டதாக பேசுகிற, அவங்களுக்கு கெட்டதாக அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுகிறேன், ஓகேவா? தப்பு தப்பாக பேசுகிறேன், தப்பு தப்பாக அவங்கள அசிங்க அசிங்கமாக அவங்கள என்னென்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுகிறேன். அப்படின்றப்போ இப்போ பப்ளிக் வந்து நம்மளுக்கு லைக் பண்ணும், நம்மளை பாராட்டணுன்ற நினைக்கிறவ நீ, அதேமாரி தப்பு செஞ்சால் தண்டிக்கிற உரிமையும் அவங்களுக்கு இருக்குது, அட்வைஸ் பண்ணுற ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது, ஓகேவா? அதேமாரி நீ பப்ளிக்கில் வந்து எது செஞ்சாலும் தப்பு செஞ்சால் எதிர்த்து உன்னை கேட்குற உனக்கு அட்வைஸ் பண்ணுற ரைட்ஸு பப்ளிக்கு இருக்குது, ஏன்னா இது பப்ளிக் மீடியா. அதேமாரி உன் பர்சனலில் நீ எது ஒன்றுமே நீ நல்லது செய், கெட்டது செய், நீ என்ன தொழில்னா செய், நீ என்னன்னா பண்ணு, உன் பர்சனல் அதை உன் பர்சனலை நீ பர்சனலாக வச்சுக்கினா மட்டும்தான் உன் விஷயத்தில் யாரும் தலையிட மாட்டாங்க. நீ ஒரு புருஷனை கட்டு, இல்லை பத்து புருஷனை கட்டு, இல்லை நீ நல்ல தொழில் பண்ணு, இல்லை நீ கெட்ட தொழில் பண்ணு, நீ எதே பண்ணு, ஓகேவா? நீ வந்து பர்சனலாக வச்சுக்கினியா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகேவா? நீ வந்து அதை பப்ளிக்காக எடுத்துன்னு வர, பப்ளிக் வந்து கேட்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. யார் ரைட்ஸ் இருக்குன்னா உன்னை பார்த்து ரொம்ப பேர் கேட்டுடுவாங்க, ஓகேவா? உன் பர்சனல் உன் லைஃப்பில் என்னென்ன நீ கஷ்டப்பட்ட, என்னென்ன கஷ்டப்படலை, அதெல்லாம் உனக்கு சேர்ந்தது. ஆனால் பப்ளிக்கில் அதேமாரி இப்போ நம்ம ஒரு ஃபிலம் எடுக்கிறோம், அதில் ஒரு தப்பான வார்த்தை இருக்குது, ஒரு தப்பாக நடிக்கிறாங்கோ, ஜனங்களுக்கு அது போய் தப்பாக சேருதுன்னா அந்த லைனை கட் பண்ணிவிடுவாங்க. இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே. அந்த ஃபிலமில் வந்து அந்த தப்பான வார்த்தையோ எந்த ஒரு விஷயமோ நம்ம நாட்டுக்கு வந்து அது தப்பான போய் நியூஸு சேரும்னாக்கா அந்த லைனை கட் பண்ணி எடுத்துருவாங்க, ஓகேவா? அதே தான் நீயும் பண்ணிக்கிற. இது வந்து மீடியா, பப்ளிக் எல்லாருமே பார்க்குற மீடியா, லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பார்க்குற இடம். நிறைய பேர் ஏற்றுப்பாங்க, ஆமாம், நிறைய பேர் எல்லாருமே இப்போ இதில் பார்க்குறவங்க, உன்னை பாராட்டுறவங்கெல்லாம் உன் இடத்துல இருந்திருக்கலாம், உன் இடத்துல இருந்திருக்கலாம், இல்லை உன்னமாரியே லைஃப் வாழலாம், அதனால் அவங்களுக்கு கரெக்டாக தோணும். இல்லை சில பேருக்கு வந்து கரெக்டாக வாழ்கிறவங்களுக்கு இவ தப்பான விஷயத்த சொல்கிறாலே, நிறைய பேர் இதை இதேமாரி கற்றுக்குவாங்களே அப்படின்றதுக்கோசரம் அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, நாங்களும் ஒரு பெண், நீ ஒரு பொண்ணாக இருந்து ஒரு பொம்பளையாக இருந்துன்னு நீ அந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்குறப்ப தப்பு. இப்போ பொம்பளைங்களுக்கு தோணுது, ஆமாம் நீ தப்பாக பேசுகிற, நீ தப்பாக நடந்துக்கிற, இன்னொருத்த புருஷனை கூட்டின்னு வந்து நீ பப்ளிக்கில் வந்து ஒரு வீடியோ போட்டு அவங்க கூட உட்காரதோ, அவங்க கூட சிரிக்கிறதோ, அவங்க கூட பண்ணுறதோ தப்பு. நீ பர்சனல், நீ கல்யாணம் பண்ணிங்கிற உன் பர்சனலாக நீ ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னா அதை நீ பர்சனலாக வை, எதுக்கு பப்ளிக்கில் எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன்? பப்ளிக்கில் எடுத்துன்னு வந்து காமிச்சா பப்ளிக் எல்லாருமே கேட்பாங்கோ. அதேமாரி நீ வந்து குழந்தை இல்லாதவங்களை பற்றி தப்பாக பேசுகிற, அப்புறம் புருஷன் வீட்டுக்கு போனவங்களை பற்றி தப்பாக பேசுகிற, அப்புறம் போலீஸுங்களை பற்றி தப்பாக பேசுகிற, அப்புறம் திருநங்கைங்களை பற்றி தப்பாக பேசுகிற, அப்புறம் எல்லாருமே நீ வச்சு ஆள்கார மாரி நன்றி. உனக்கு யாருன்னா நல்லா அட்வைஸ் பண்ணால் நீ ரிட்டர்ன் என்ன கேட்குற, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்டா, நான் இவ்வளோ பண்ணுறேன்டா, எனக்கு இது வேணும்டா அது வேணும்டா, உங்களால் பண்ணுங்கடா, அப்புறமா நான் கெத்து கெத்து இன்னும் கெத்தா நீ வாழ்கிறேன், பேசிட்டா கெத்தா, நாங்களும் தான் பேசுவோம், ஆனால் நீ பேசுகிறது தப்பு. உன்னமாரியே நாங்கள் பேசினா நாங்கள் பேசுகிறது தப்பு தான், சரியா? நீ பேசுகிறேன்னு நாங்கள் பேச முடியாது. நாங்கள் ஏன் எல்லாத்தையும் யோசித்து அடிக்க பேசுகிறோன்னாக்கா எங்களுக்கு
என்ன சொல்கிறது, எங்களுக்கு எல்லாமே இருக்குது, எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, ஆனால் எங்களுக்கு மான மரியாதை இருக்குது, எங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, எங்களுக்கு ஒரு எங்களுக்கு பசங்க இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாத்த பற்றி யோசிச்சு அதே மாதிரி இது பேசுகிறது தப்புன்னு எங்களுக்கு தெரியுது, ஆனால் உனக்கு நீ பண்ணுறது தப்புன்னு உனக்கு தெரியல, தெரியுதோ தெரியலையோ தெரியாது. சில பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அக்கா உங்கள் கட்ஸு நல்லா பண்ணுறீங்கக்கா, நல்லா பேசுகிறீங்கக்கா, தைரியமாக இருக்கிறீங்க, கரெக்டாக. இப்போ உனக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். இப்போயும் நான் சொல்கிறேன், ஆமாம் உனக்கு ரொம்ப தைரியம் இருக்குது, இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் உன்னை திட்டுக்குள்ளேயோ கெட்ட கெட்டதாக உன்னை பேசக்குள்ளேயோ எது பண்ணக்குள்ளேயும் ஒரு மன தைரியமாக இருக்க பாரு, நான் பாராட்டுறேன். அதேமாரி நீ வந்து தைரியம் போல்டான பொண்ணு தான், அதுவும் நான் ஒத்துக்கிறேன். பட் நீ தப்பாக யூஸ் பண்ணுற, கரெக்டாக நீ தப்பாக யூஸ் பண்ணுற, உனக்கு யார் அட்வைஸ் பண்ண வந்தாலும் அவங்கள நீ உல்ட்டாக தான் பேசுகிற, அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருங்கன்னு நீயா சொல்கிற, சொல்லாமல் சொல்கிற, நீ பேசுகிறதுலே தெரியுது. நீ யாரை பற்றி தப்பாக பேசலை, யாருனா உனக்கு அட்வைஸ் பண்ண இப்போ ஒன்றும் வேணாம். இப்போ ரெண்டு மூணு நாளாக நீ என்ன பண்ணுற, நீ இப்போ நீ நார்மலாக இப்போ மன்னிப்பு கேட்டுருக்க தெரியுமா, அப்போ காலையில் மன்னிப்பு கேட்டிருக்க. அதே மாதிரி இது எந்த பிரச்சனையும் இல்லாதன்னா எவ்வளோ ராங்காக பேசுவேன். அதே நைட்டு லைவில் என்ன சொன்னேன், இவங்கெல்லாம் நானும் அந்த ஜாதிக்காரி தான், நானும் அந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டேன், நான் வீடியோ போடுறேன்னு நான் சொல்லிட்டேன், அவங்க அவங்க அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னா இன்னும் நிறையா உங்கள் கணக்கே இருக்காது. உங்கள் வீடியோ ரிப்பீட் எடுத்துப்பாரு, காலை தூக்கி காமிக்கிறது, கையை தூக்கி காமிக்கிறது, இங்கே திறந்து காமிக்கிறது, அங்கே திறந்து காமிக்கிறது. நீ காமிச்சா உன் உடம்பு தான், பொண்களுக்கு படிப்பு வந்து ஒன்று தான். இப்போ நீ உன் உடம்பை காமிக்கக்குள்ளே எங்கள் உடம்பை காமிக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது, எங்களுக்கு கோபம் வருது. நீ எங்களை கோபம் படக்கூடாது, எங்களை வந்து உன்னை திட்டக்கூடாதுன்ற ரைட்ஸும் உனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணோட உடம்பை வந்து அது ரகசியமாக தான் படிக்கிறாங்க, அது ஒரு புனிதமாக தான் படிக்கிறாங்க. நீ அதெல்லாம் திறந்து காமிக்கிறப்போ இங்கே காமிக்கிறது, அங்கே காமிக்கிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, நீ அசிங்க அசிங்கமாக பேசுறது, அசிங்க அசிங்கமாக காலை தூக்கி காமிக்கிறது, கையை தூக்கி காமிக்கிறது, உடம்புல இருக்கிற விஷயத்தெல்லாம் பச்சை பச்சையாக பேசுறது, இதெல்லாம் பண்ணால் ஒரு பொம்பளையாகவே இருக்கும், ஒரு நல்ல பசங்களாக இருக்கும், ஆம்பளை பசங்களாக இருக்கும், ஒரு பொண்ணை மதிக்கிற பசங்களுக்கு கோபம் வந்தே வரும். ஆச்சா உன்னை ரசிக்கிற பசங்கன்னா உன் உடம்பை ரசிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஆமாம் நீ ஆபாசமாக நடிச்சினே அவங்களுக்கு பிடிக்கும், ஆமாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னும் காமின்னு சொல்லுவாங்க, நீ காமிக்கிற. அதே ஒரு அம்மாவாக, ஒரு தங்கச்சியாக, ஒரு நல்ல பொண்ணாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க உன் மேலே கோவப்படுறாங்க, திட்டுறாங்க. எங்களுக்கும் தான் சொல்கிறோம், இப்போ நீ அந்த உடம்பெல்லாம் காமிக்கிறதுக்கு எங்கள் உடம்பை நீ காமிக்கிற மாதிரி தோணுது, புரியுதா? எங்கள் உடம்பை நீ காமிக்கிற மாதிரி தோணுது. எல்லாருக்கும் பெண்களுக்கெல்லாம் ஒரே உடம்பு தானே படிச்சிருக்காங்க, ஒரே இது தானே. நீ அப்படி பேசக்குள்ள எங்களுக்கு உடம்பு பூசுதுன்னா இன்னும் பசங்களுக்கு எப்படி இருக்கும், பசங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி நீ நாட்டுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், நீ பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி நான் ஃபேமஸ்ஸு ஃபேமஸ்ன்ற, பட்டு எல்லாருமே நம்ம எல்லாம் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், இல்லை மீடியாவில் வந்து ஃபேமஸாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள நல்ல விஷயங்களை தான் நம்மளை பார்த்து கற்றுக்கணும். இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து லைஃப்பில் அவங்களவா நம்ம எடுத்துன்னு வாழ்கிறோம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் சொல்கிற அட்வைஸ், இப்போது விஜய் சார் வந்து சின்ன சின்ன விஷயம் கூட இப்போ நிறையா லான்ச்சில் பேசுகிறப்போ அவங்க விஷயத்தை எடுத்துக்கின்னு அவங்கள மாரியே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நீ உங்கள் ரசிகர்களுக்கு என்ன சொல்கிற, என்ன மாரி நாலு பிரச்சனை கட்டிக்கோ, என்ன மாரி திடீர் என்ன மாரி ட்ரெஸ் பண்ணுங்கோ, என்ன மாரி அசிங்க அசிங்கமாக பேசுங்கோ, என்ன மாரி ஒரு புஷனை விட்டுட்டு பத்து புஷன் கிட்ட போங்கோ அப்படின்னு உன் ரசிகருக்கு நீ சொல்கிறியா, இல்லை என்ன மாரி செய்யாதீங்க நீங்கள் கரெக்டாக இருங்கன்னு நீ சொல்கிறியா? இப்போ நீ என்ன பண்ணின்னு இருக்க, அவங்களுக்கு வந்து நீ வந்து கெட்டது தானே சொல்லித்தர, உன்ன மாதிரி இருக்கணும்னு தானே சொல்லித்தர, உன் ரசிகருக்கு நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற சார்? நீ பப்ளிசிட்டி தாம்மா, நீ பெரிய ஒரு ஆள் தாம்மா, ஓகேவா? ஆனால் உன்னை இவ்வளோ பேர் பார்க்குறவங்களுக்கு நீ என்ன சொல்லித்தர, உன் லைஃப் மாதிரியே வாழணும்னு சொல்லித்தரையா? நீ அதேமாரி தான் நானும் சொல்கிறேன், நீ நல்லது சொன்னால் உன்னை பாராட்டுவாங்க, நல்லதாக நடந்தால் பாராட்டுவாங்க. ஆமாம் உன் லைஃப்பில் நிறையா விஷயம் நடந்திருக்கலாம், நீ பர்சனலாக வச்சுக்கோ, அதை ஏன் வெளியே எடுத்துன்னு வரேன்? வெளியே எடுத்துன்னு வரதால் தான் எல்லாருக்குமே பிரச்சனை. அவங்க அவங்க லைஃப்பில் இப்போ நிறைய பேர் வாழ்கிறாங்க. அதேமாரி உனக்கு அட்வைஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் 1000-8% சம்பாரிச்சு வைக்கிற, நீ வந்து பார்த்தியா? நீ உண்ட நீயே ஓப்பனாக சொல்கிற. இப்போ நைட்டு கூட 10 வாட்டி சொன்னேன், ஆமாம் நான் வேசியாக தான் போனேன் 2-3 வாட்டி சொன்னேன். திருப்பி என்னன்ற, எனக்கு ஆதாரம், நான் வேசியாக போனேன்ற ஆதாரம் கொண்டு வாங்க, ஆதாரம் கொண்டு வாங்கன்ற ஆதாரெல்லாம் உன் வாயிலேருந்தே தானே வருது, ஆதாரெல்லாம் உன் வாயிலேருந்தே தானே வருது. நாங்களாம் சொல்கிறோம், இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே நீ சொன்னது தான், நாங்கள் சொன்னது இப்போ நாங்கள் பேசுகிறது எல்லாமே நீ பேசுனது தான், எல்லாமே நீ தானே, நீ ப்ரூஃபே நீ தான், புரியுதா? ப்ரூஃபே நீ தான்.
எவ்வளோ எவ்வளோ பேச்சு எவ்வளோ பேச்சு. ஒரு பொம்பளை வந்து பொம்பளையாக இருந்தான்னா பொம்பளைக்கு மரியாதை, ஒரு ஆம்பளை வந்து ஆம்பளையாக இருந்தால் தான் மரியாதை. அவனை நீ புசனாக நினச்சிருந்தீங்கன்னா அவனும் ஒரு அவன் ஒரு தக்கராம்பர் ஒரு கொட்டை பையன்,